வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு கோல்ஸ்லா கேஎஃப்சி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஹாஃப் கப் ப்ளெயின் மேயனேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கால் கப் அளவுக்கு தயிர், அப்புறம் கால் கப் அளவுக்கு பால், அப்புறம் 1/3 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2.5 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/8 டீஸ்பூன், அதாவது ஒரு ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ், அப்புறம் நல்ல ஒரு பெரிய கேரட்டில் ஹாஃப் கேரட் ரெண்டுத்தையும் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸரோ அப்படி இல்லைனா சாப்பர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போட்டு நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் கையால் கட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க, பட் அது ரொம்ப நேரம் ஆகும். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் கப் சைஸில் அளவு சொல்லணுன்னா முட்டைக்கோஸ் வந்து ஒரு 3 கப் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மிக்சர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் கேஎஃப்சியில் சாப்பிட்டவங்களுக்குலாம் தெரியும், அந்த சேம் டேஸ்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கோல்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வந்துடும், இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக ஆகிடும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் என்னோடது பார்க்குறதுக்கு இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.